சர்வேபியா நமஸ்காரா. தசாவதார ஸ்தோத்திரத்தில் 11வது ஸ்லோகம், பாவின்யாதசயா பவன்யவத்வம்சாயன கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்வத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷ நிக்ஷேஷக்ஷதகண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலௌகைர்த்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹயதி யன்ரிசிம்சதாராதரா பாவின்யாதசயா பவன்யவத்வம்சாயன கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்வத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷ நிஷேஷக்ஷதகண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலௌகைர்த்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹயதி யன்ரிசிம்சதாராதரா. இந்த ஸ்லோகமானது கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பாவின்யா வரப்போகிறதான தசயா அவதாரத்தோட இக இந்த இடத்துல ஸ்ரீரங்கம் தசாவதாரன் சன்னதியில் பவன்னு அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளியிருப்பவரும் விஷ்ணு யசஸ்வதஹ, விஷ்ணு யசஸ் என்ற பெயரை உடைய பிராமணருக்கு மகனானவரும் கலிகதா கலியுகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பேச்சுகளையும் அவைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காலுஷ்ய கலக்கத்தை அதாவது அக்கிரமத்தை கூலங்கசக போக்கடிப்பவராயிருக்கிற கல்கி இந்த கல்கி அவதாரமாக எழுந்தருளுபவர். கல்கம்னா வெள்ளை குதிரைன்னு அர்த்தம், வெள்ளை குதிரையை வாகனமாக கொண்ட பகவான் அர்த்தம். நகா அடியோங்களுக்கு பவத்வம்சாய சம்சாரத்திலிருந்து நாசத்தை விளைவிக்கக்கூடிய பிறப்புன்றதே இல்லாமல் பண்ணக்கூடிய கல்பத்தாம் இல்லையா, அதன் பொருட்டு ஒரு அவதாரமாக ஆகட்டும் என் ரிஷிம்ச தாராதரகா, எந்த கல்கியினுடைய கத்தியாகிற மேகமானது க்ஷிதிதலே பூமி பிரதேசமானது நிசேஷ க்ஷிதிதலே கண்டக்கே மிச்சமின்றி நாசமாக்கப்பட்ட துஷ்டர்களாகிய அனைவரையும் ஒழித்து கட்டக்கூடிய தாரா ஜலௌகைஹி கத்திமுனையாகிற ஜலத்தின் பிரவாகங்களினால் கார்த்தயுகம் கிருத்தயுகத்தினுடைய தர்மம் வர்ணாசிரமத்தை துருவம் உறுதியாக பிரரோகயதி உறுதி பண்ணுகிறதோ அப்படின்னு இந்த கல்கி அவதாரத்தை பற்றி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இது ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இப்போது இனி உண்டாக போவதான ஒரு அவதாரத்தோடு இந்த சன்னதியில் அர்ச்சார ரூபமாக எழுந்தருளி இருப்பவரும் விஷ்ணு யசஸ் என்ற பிராமணனுக்கு பிள்ளையாக ஆகப் போகிறவரையும் தன்னுடைய கத்தியாகிற மேகமானது பூமியில் உள்ள துஷ்டர்களை பாக்கியில்லாமல் ஒழித்து கட்டப்போகிற வெள்ளப்பெருக்கினாலே கிருத்தயுகத்தினுடைய வர்ணாசிரமத்தை உறுதியாகும்படி விருத்தி செய்பவருமான கல்கியாகிற பகவானை இந்த ஸ்தோத்திரத்தினால் நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். இதுவரை நடந்து முடிந்தது பார்த்தால் 9 அவதாரங்கள். இது பாவின்ட்டார் முதல்லையே, இது பாவி, அதனால் பாவின்யா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவதாரங்களுக்குள்ள ஆதி வெள்ளை பரிமுகர் இல்லையா, சுவாமிக்கு சொந்தமான அவதாரம், நிறைவு அவதாரம் கல்கி. கல்கம்ன்றது வெள்ளை குதிரை, ஆக இப்போது வாகனம் ஆருடரான பெருமாள் கல்கி. எல்லாமே தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகத்தான் ஏற்பட்டது இல்லையா. தர்ம சம்ஸ்தாபனம் எதற்காக வந்தது அப்படின்னால் கிருத்தயுகத்தில் சிறந்த தர்ம சம்ஸ்தாபனமானது நடந்து முடிஞ்சுது. அப்படி எல்லோரும் பார்த்தால் இங்கே நிவிருத்தி தர்மத்துக்குத்தான் ஈடுபாடு உள்ளவராக இருக்கா. கலியில் தர்மம் தேய்ந்து ஓய்ந்து போனபடியினால் அதர்மம் பெரும்பான்மை அதிகமாக இருக்கிறபடியினால் சம்ஹரிப்பது சிருஷ்டிக்கு கிருத்தயுக ஆரம்பத்திற்கும் ஒரே கத்தி ஆயுதம். பாஷாண்ட நாஸ்திகர்களை கத்தியால் சம்ஹாரம் பண்ணுறது தான் ஒரு சிறந்ததாக இருக்கும். கத்தியை கொண்டு செடியெல்லாம் களப்பிடுங்கனால் புது புது செடியாக முளைக்கும் இல்லையா. அதனால் நாமே உணரக்கூடிய உண்மையாக இருக்கிறபடினால விருத்தாவதாரத்தை புரிந்து கொள்வது கஷ்டம் இல்லை, முடிஞ்சு போன அவதாரத்தை. ஆனால் பவிஷ்யத் அவதாரத்தை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால தான் பாவின்யா தசையா பவன் இக எதிர்கால தசை பூமிக்கை பொருத்தமாக பவன் இருந்து கொண்டு பவத்வம்சாய நக கல்பதாம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு
சம்சார துவம்சம் பண்ணக்கூடிய எம்பெருமான். இந்த எம்பெருமான் பவத்வம்சம் சம்சார துவம்சம் கரோத்து அப்படின்னு தேசிகன் பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அதனால் கத்தியானது என்ன பண்ணுறது, முள்ளை எடுத்து அப்புறப்படுத்துறது. உடனே என்ன பண்ணுறார், மழையை கொட்ட வச்சு பூமியில் மீண்டும் கிருத்தயுகத்தில் இருந்தால் போல் ஒரு தர்மத்தை முளைக்க செய்கிறார். இப்படி இந்த மாதிரி ரெண்டு செயல்களை பண்ணக்கூடியவர் யார், இந்த எம்பெருமான், சாட்சாத் கல்கி அவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்னு தேசிகன் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.